தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, வியாழக்கிழமை ஜூலை மாதம் 22 திகதி நாங்கள் ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் விழாவாக அறிவிக்கப்பட்டது திருச்சபையினால். ஆயினும் புனித மகதிலா மரியாள் திருச்சபையின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு புனிதையாக கொண்டாடப்படுவதற்கு காரணம், அவள்தான் முதல் சாட்சி. இயேசுவின் உயிர்ப்பை கண்ணால் கண்ட முதல் சாட்சி. உயிர்த்த இயேசுவை கண்டு அதை அப்போஸ்தலர்களுக்கு எடுத்து கூறிய முதல் சாட்சி. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் the first missionary. மறையை விசுவாசத்தை அறிவித்த முதல் சாட்சி. ஆகவேதான் திருச்சபையிலே மகதலா மரியாளுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதல் சீடர் இயேசுவின் முதல் சீடர் மரியாள் அவரது தாய் என்று நாங்கள் கூறுவதைப் போல, கிறிஸ்துவின் முதல் நற்செய்தி அறிவிப்பாளர், உயிர்த்த நற்செய்தியை அறிவித்தவர் மகதலா மரியாள். நாங்கள் இன்றைய வாசகத்திற்கு சமீபப்படுவோம். இந்த வாசகத்தில் இயேசு இறைவன் நம்மிடம் என்ன கூறவிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20 வசனங்கள் 11 தொடக்கம் 18 வரை. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவரும் தலைமாட்டில் மற்றவரும் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு மரியாள் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு அங்கு நிற்பதை கண்டார். இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். ஏனெனில் அங்கு நிற்பவர் இயேசு என்று மகதலா மரியாள் அறிந்து கொள்ளவில்லை. அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து மரியாள் அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரை பார்த்து மரியா என்று அழைத்தார். அவளும் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு ரபுனி என்ற எபிரேய சொல்லுக்கு போதகரே என்று பொருள். இயேசு மரியாளிடம், என்னை பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் நான் செல்லவிருக்கின்றேன் என்று சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு முறையும் நற்செய்தி முடிந்த பின்பு நான் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி என்று சொன்னாலும்,
சில வேளைகளில் அதை நான் உணர்கின்றேனா என்ற ஒரு கேள்விக்குறி என்னுள்ளே எழும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி என்ற முழுமையான அர்த்தத்தை உணர்ந்தவர், கண்டுகொண்டவர், அதில் மகிழ்ச்சி கொண்டவர், அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டவர், அந்த மகிழ்ச்சியினால் உலகையே முற்றிலுமாக மாற்றுவதற்கு ஒரு துணையாக இருந்தவர் புனித மகதலா மரியா. அவள் மற்ற பெண்களுடன் கல்லறைக்கு செல்லும் பொழுது, ஒத்துமை நச்சதிகளில் நாங்கள் அதை பார்க்கின்றோம், மகதலா மரியாள் விடியற்காலையில் மற்ற பெண்களுடன் சேர்ந்து கல்லறைக்கு செல்கின்றார். அவள் செல்வதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசுவின் உடலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்கள் செல்லும் பொழுது அவர்களது மனதில் இருந்த ஒரே ஒரு ஏக்கம், அங்கலாய்ப்பு, அந்த கல்லறையின் கல்லை யார் புரட்டப் போவது, நாம் எப்படி கல்லறைக்குள் செல்லப் போகின்றோம், ஏனெனில் பெரிய ஒரு கல்லால் அந்த கல்லறை மூடப்பட்டிருந்தது. அவர்களது எண்ணம், அவர்கள் எதை செய்ய சென்றார்கள், இயேசுவின் சடலத்தை, உடலை, இறந்த உடலை அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் எண்ணையால். அவர்களது கவலையாக இருந்தது கல்லை யார் புரட்டப் போகின்றார்கள். ஆனால் இறைவன் அவர்களது ஆர்வத்திற்கு, அவர்களது அன்பிற்கு, விசேஷமாக மரிய மகதலேனாள் அன்பிற்கு, விசுவாசத்திற்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கின்றார். அந்த பரிசு என்ன? மரியாள் கல்லு புரட்டப்பட்டிருப்பதை காண்பதா? மரியாள் இரு வான தூதர்கள் அங்கு இருப்பதை காண்பதா? 2000 வருடங்களுக்கு பின்பு நாங்கள் இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது வெற்று கல்லறை, யாரும் இல்லாத கல்லறை, எம்டி டூம், அது இயேசுவின் உயிர்ப்பின் ஒரு சாட்சி என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் அந்த காலத்தில் இயேசு இறந்து 2வது 3வது நாளில் அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்காது. வெற்று கல்லறையை பார்த்து இயேசு அங்கு இல்லை என்பதை அவர்கள் சோகத்துடன் பார்த்ததையா? இதை நாங்கள் பார்க்க வேண்டும். மரியாளுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய உன்னதமான பரிசு இயேசு உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தி. இயேசு உயிர்த்து அவரோடு உயிருடன் பேசுகின்றார் என்ற நற்செய்தி. இயேசு அவளை இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சென்று அறிவிக்குமாறு அவனை பணிக்கின்றார், அனுப்புகின்றார் என்பது நற்செய்தி. அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நான் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது, இது வாழ்வு தரும் நற்செய்தி என்று நான் பறைசாற்றும் பொழுது உணர அழைக்கப்படுகின்றேன். இறை வார்த்தை, இயேசுவின் வார்த்தை எனக்கு வாழ்வு தர வேண்டும், அமைதி தர வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், இளைப்பாற்றுதலை கொடுக்க வேண்டும், மற்றவர்களிடம் நல்ல செய்தியை கொண்டு செல்லும் ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும், உந்துதலை கொடுக்க வேண்டும், அனுப்புதலை என்னுள் ஏற்படுத்த வேண்டும். இயேசுவின் நற்செய்தி எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும் செய்தியாக இருக்க வேண்டும். அந்த நற்செய்தி நற்செய்தியாக என்னால் அனுபவிக்கப்பட நான் இயேசுவை காண வேண்டும். மரிய மகதலேனாள் கூட ஒரு தருணம் தவறி விடுகின்றார் இயேசுவை பார்ப்பதற்கு. அதற்கு காரணம், இயேசுவை அவள் எதிர்பார்த்த அல்லது இயேசு எப்படி இருப்பார் என்று அவள் எதிர்பார்த்த ஒரு அந்த எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் இயேசுவை பார்த்தும் அவளது உடலை அடையாளம் காணாத மரியாள், இயேசு முன் நிற்பதை பார்த்தும் அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாத மரியாள்,
இயேசு அவளை நோக்கி மரியாளே என்று பேசும் பொழுது இது இயேசுதான் என்பதை அவள் உணர்கின்றார், தெரிந்து கொள்கின்றார். இறை நூலை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இறை வார்த்தையை நான் கேட்கும் பொழுது இறைவன் என்னுடன் பேசுகின்றார் என்பதை நான் உணர வேண்டும். அந்த உணர்வு என்னுள் வந்தால் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு, அந்த தைரியம் எனக்கு வரும். இறைவன் என்னோடு பேசுகின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற தைரியம் வந்தால் நான் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு சென்று அறிவிக்கும் அந்த பாக்கியம், அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியின் இறுதியில் மரிய மக்தலேனாலே இயேசு எவ்வாறு அனுப்பினாரோ தனது சகோதரர்களிடம், தனது சீடர்களிடம், உலகிடம் எவ்வாறு அனுப்பினாரோ, அவ்வாறு திருப்பலி நிறைவிலும் உங்களையும் என்னையும் இயேசு அனுப்புகின்றார். சென்று வாழுங்கள், திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். மரியாதை சென்று வாழ், உனது சகோதரர்களோடு, நண்பர்களோடு, சீடர்களோடு வாழ், ஏனெனில் நானும் உங்களோடு இருக்கின்றேன், வாழ்கின்றேன். இயேசு என்னோடு வாழும் பொழுது நான் அந்த இயேசுவாக வாழ வேண்டும், நான் அந்த நற்செய்தியாக வாழ வேண்டும். எமது வாழ்வில் இயேசுவின் நற்செய்தி இருக்க வேண்டும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் சில வேளைகளில் அந்த கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் திருப்பலியை ஒரு மணி நேர விழாவாக அல்லது ஒரு மணி நேர கடமையாக, ஒரு மணி நேர திருவழிபாடாக மட்டுமே பார்ப்பது. திருப்பலி முடியும் பொழுது இயேசுவை மகதையினால் மரியால் கண்டுகொள்ளும் பொழுது அந்த காட்சி, அந்த உணர்ச்சி, அந்த இயேசுவை பார்க்கும் அந்த மகிழ்ச்சி அத்தோடு நிறைவடைவதில்லை, அங்கே தான் தொடங்குகின்றது. அதேபோல் திருப்பலியிலே நான் இயேசுவை கண்டால், இயேசுவை காதால் கேட்டால், இயேசுவை திவ்ய நற்கருணையில் நான் பெற்றுக்கொண்டால் அது அங்கே நிறைவடைவதில்லை, அங்கே அது அத்தோடு முடிவடைவதில்லை. அங்குதான் ஆரம்பித்து எனது வாழ்வில் நிறைவு பெற நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். திருப்பலி முடிந்த பின்பு நான் கிறிஸ்துவாக மாறாவிட்டால், திருப்பலி முடிந்த பின்பு ஒரு உயிர்த்த கிறிஸ்து என்னுள் வாழாவிட்டால், திருப்பலி முடிந்த பின்பு நான் கிறிஸ்துவை வாழ வைக்காவிட்டால், பிறந்த சின்னப்பருப்பு சொல்வது போல வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்பதை நான் உணராவிட்டால், நான் மற்றவர்களுக்கு உணர்த்தாவிட்டால், சென்று வாழுங்கள், திருப்பலி எமது வாழ்வில் தொடரட்டும். கோ அண்ட் குளோரிஃபை த லார்ட் இன் யுவர் லைஃப். அந்த நிகழ்ச்சி நடக்காத பட்சத்தில் திருப்பலி வெறுமனே ஒரு சடங்காகத்தான் இருக்கும். எமில் நிறைய பேர், நான் கூட நிறைய தருணங்களில் சொல்வது, நான் திருப்பலி பார்க்க போகின்றேன், நான் திருப்பலிக்கு பார்க்கத்தான் போகின்றேன் அல்ல. திருப்பலியை நாங்கள் கொண்டாடினால், திருப்பலியை நாங்கள் இறைவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடினால், அந்த கொண்டாட்டம் கோயிலுக்குள் மட்டும் இருக்க முடியாது, அடங்க முடியாது, அது வெளியே போக வேண்டும், அது நிறைந்து வழிய வேண்டும். கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, மரியாள் உடனே என்ன செல்கின்றார், ஓடி சென்று சீடர்களிடம் செல்கின்றார், நான் இறைவனை பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார், அவர் இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க சொன்னார். நான் இயேசுவை பார்த்தேன், அந்த நற்செய்தியை அறிவிக்க சொன்னார். அப்படி அவள் அழுது வடியவில்லை, சந்தோஷமாக சொல்கின்றார், பெருமையாக சொல்கின்றார், உணர்ச்சி வசத்தோடு சொல்கின்றார். திருப்பலி முடிந்த பின்பு
சில வேளைகளில் நானும் நீங்களுமாக திருப்பலி முடிந்து விட்டது என்று சந்தோஷப்படுகின்றோமா? அல்லது திருப்பலி முடிந்து விட்டது, இப்பொழுது நாங்கள் சாட்சியாக வெளியே போய் கிறிஸ்துவாக வாழ வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும், கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று வெளியே செல்கின்றோமா? நானும் நீங்களும் மரிய மதுளை நாளை போல மாற வேண்டும் என்று சொன்னால் உயிர்த்த கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். திருப்பலியில் உயிர்த்த கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நற்செய்தியில் உயிர்த்த கிறிஸ்துவாக மாற வேண்டும். நானும் நீங்களும் தேவன் கருணையை பெறும் தருணத்திலே, அவரது வார்த்தைகள் எனது காலை காதுகளில் விழும் தருணத்திலே, நானும் நீங்களும் சாட்சிகளாக வெளியே செல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு மரியாளை எவ்வாறு அனுப்பினாரோ, நீ சென்று உனது சகோதரர்களுக்கு சீடர்களுக்கு சொல், அதே போல நானும் நீங்களும் கிறிஸ்து எம்மை அனுப்புகின்றார், சென்று வாழுங்கள், திருப்பலி எமது வாழ்விலும் தொடரட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ அனுப்பப்படுகின்றோம் என்ற அந்த உணர்ச்சி எனக்கும் இருந்தால், உயிர்த்த கிறிஸ்து என்றும் என்னோடு இருக்கின்றார் என்று நான் விசுவாசித்தால், இயேசு உயிர்த்திருப்பது அந்த சிலுவையில் மறித்த இயேசு மட்டுமல்ல, கல்லறையில் இருந்த இயேசு மட்டுமல்ல, எனது வாழ்வில் இருக்க போகின்ற இயேசு. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்று நான் விசுவாசித்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மரியாதை போல நானும் மறை சாட்சியாக இருப்பேன், மறை சாட்சியாக வாழுவேன். என்னை பார்க்கும் அனைவரும் நற்செய்தியை உணர, நற்செய்தியை கேட்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்து என்னுள் இருந்து செயல்படுகின்றார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள, நானும் ஒரு கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக மாற வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும். புனித மனித மகதலா மரியாளிடமிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவென்றால், உயிர்த்த இயேசுவை நாங்கள் திருப்பலியிலே பார்க்க வேண்டும், உயிர்த்த இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் திருப்பலியிலே கேட்க வேண்டும். அந்த உயிர்த்த இயேசுவை எமது வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும், சாட்சியாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வரத்தை நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாக இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். எப்பொழுதும் இறை இயேசு நமது வாழ்வில் இருக்கட்டும், நமது வாழ்வில் வாழப்படட்டும். ஆமென். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம்.